வெல்கம் டு மஸ்கட் தமிழ் கிச்சன். வீட்டிலே டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காட்டுறேன். இந்த கெச்சப் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு 600 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஓரளவு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கணும். இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கெச்சப் செய்கிறதுக்கு நான் ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஓரளவு நல்லா சூடாகும் போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு 4 துண்டு சேர்த்துக்கோங்க. இது காஷ்மீரி மிளகாய். இந்த காஷ்மீரி மிளகாய் உங்கள் கிட்டே இல்லைன்னா கடைசியில் காஷ்மீரி மிளகாய் தூளாக நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு பல்லு ஒரு 4 சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் பட்டை ஒன்று சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கிராம்பு. இதில் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு லைட்டாக கிளறிடணும். இந்த தக்காளியெல்லாம் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கெச்சப் செய்யும்போது எப்போதுமே அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டுருக்கேன். இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதித்த உடனே இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படி நம்ம வேக வச்சுக்கிறணும். 20 நிமிஷம் கழித்து பார்த்தா இது இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதை வெந்ததை நம்ம ஆற வச்சுக்கிறணும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறணும். நான் இதை 2 பேட்சாக தான் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். நான் அரைக்கும்போது தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கறல. தண்ணி சேர்க்காம தான் அரைச்சேன். இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கிளறி கிளறி விட்டு வடிகட்டினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வடிகட்டிடலாம். நான் 2 பேட்சாக தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி பியூரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பியூரியை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கெச்சப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த டொமேட்டோ கெச்சப் செய்யும்போது அடுப்பு எப்போதுமே மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இதை இப்போ நல்லா நான் கொதிக்க விட போகிறேன். இது இந்த மாதிரி கொதிக்கும்போது இதில் 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து எந்த சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரா சுகர் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ரீஃபைன் சுகர் இருந்தால் சேர்க்கலாம். நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா இதில் வந்து கலர் கொஞ்சம் மாறும். இதில் 1/2 கப் அளவு ஒயிட் வினிகர், நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லைன்னா 1/2 கப் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இதை நல்லா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது தக்காளியில் சேர்த்த உப்பு தான். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு பத்தாது. அதனால் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். 5 நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் கொதிக்க வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஊற்றி பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் அதை கீழே சாய்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே மொத்தமாக வரணும். தனியாக பிரிஞ்சு தண்ணி மாதிரி வரக்கூடாது. அப்போ இதுதான் கரெக்டான பதம். இப்போ அதை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பியூரியை நான் 20 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். கடையில் வாங்கின கெச்சப் மாதிரியே இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறவு நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இது கெட்டே போகாது.